இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ரஜினியை ஆச்சரியப்படுத்திய பீஸ்ட் மாஸ்க் காட்டிய விஜய். சமூக வலைதளம் உட்பட எங்கு திரும்பினாலும் பீஸ்ட் படத்தை பற்றிய பேச்சுதான் ஓடிக்கொண்டிருக்கு. பொதுவாக பெரிய ஹீரோக்கள் படங்கள் என்றாலே பரபரப்பு இருந்து வருவது இயல்பான ஒன்றுதான். எனவே தற்போது வெளியாகி இருக்கும் விஜயின் பீஸ்ட் படத்திற்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அமோகமாக இருந்துகிட்டு இருக்கு. படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் கிடைத்துக்கிட்டு இருக்கு. நெல்சன் மற்றும் விஜய் இணைய போகிறார்கள் என்ற செய்தி வெளியானதிலிருந்தே இந்த படத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. மேலும் அவர்களின் எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் வண்ணம் படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரைலர் வெளியானது. இதைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு பீஸ்ட் படத்தை முன்பதிவு துவங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்களும் விற்று தீர்ந்திருக்கு. எனவே ரசிகர்கள் பலர் பீஸ்ட் படத்திற்கு டிக்கெட் கிடைக்காமல் தவித்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமை என்று பார்த்தால் அயல் நாடுகளிலும் இதே சூழல் தான் நிலவுகிட்டு இருக்கு. ஜெர்மன், அமெரிக்கா, லண்டன் போன்ற பல நாடுகளில் விஜயின் பீஸ்ட் படத்தின் முன்பதிவு துவங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்கள் விற்று தீர்ந்திருக்கு. ரசிகர்கள் தற்போது முதல் நாள் பீஸ்ட் படத்தை தியேட்டரில் சமமாசாக கொண்டாடி இருக்காங்க. பிரபலங்கள் பலரும் பீஸ்ட் படத்தை பார்த்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்காங்க. பீஸ்ட் படத்தை தொடர்ந்து தலைவர் 169 படத்தையும் இயக்க இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஸ்பெஷலாக படத்தை திரையிட்டு காட்டியிருக்காரு. படத்தை பார்த்த விஜயும் நெல்சன் மற்றும் படக்குழுவினரை பாராட்டியிருக்காரு ரஜினி. இதனால் படக்குழு செம கொண்டாட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் ரஜினியின் 169 படத்தை நெல்சன் இயக்கப் போவதாக அறிவிப்பு வந்தது. இந்த நிலையில் பீஸ்ட் படம் வெளியானால்தான் அடுத்து ரஜினியின் படத்தின் படப்பிடிப்பை நெல்சன் துவங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் சமீபத்தில் வந்த தகவலின்படி நெல்சன் மற்றும் ரஜினி இணையும் படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாக தாமதமாகுமாம். ரஜினி உடல் பரிசோதனைக்காக அமெரிக்கா செல்ல இருப்பதால் படப்பிடிப்பு ஆரம்பமாக சில காலம் எடுக்கும் என்றும் தகவல் வெளியாகி